இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தநல்லவர் அமையநிலை லூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தநல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தநல்லவர் அமையநிலை லூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கர்த்தநல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த லெண்டேஸில் கர்த்தருடைய பாடுகளை குறித்து தியானித்தீர்களா? கடந்த வாரங்களில் ஏசப்பா சிலுவையில் தொங்கின வேளையில் அவர் வாயிலிருந்து உதித்த ஏழு வார்த்தைகளில் நாலு வார்த்தைகளை குறித்து நம்ம பார்த்தோம் அல்லவா? கர்த்தநல்லவர் மறுபடியுமாய் அந்த வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாய், அதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் மறுபடியுமாய் முதல் வார்த்தையிலிருந்து நாம் வேதத்தை எடுத்து திரும்ப பார்க்கலாமா? கர்த்தநல்லவர். லூக்கா 23:34 முதல் வார்த்தை, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இரண்டாவது வார்த்தை, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இந்த ரெண்டு வார்த்தைகளின் மூலமாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்டு ரட்சிக்க வந்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் பாவிகள் மனம் திரும்புகிற வேளையில் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய இருதயம் பாவிகளுக்கு இறங்குகிற இருதயமாய் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கர்த்தநல்லவர். இதன் மூலமாய் நாமும் கூட இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவிகளாய் இருந்தாலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை தேடும் பொழுது அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார்கிறதை அறிந்து உணர்ந்து கொண்டோம். முதல் வார்த்தை இரண்டாவது வார்த்தைகளின் மூலமாய் ஒரு கள்ளனை கூட மன்னிக்கிற இருதயம் என்று மூன்றாவதாக நாம் பார்த்தோம். யோவான் 19:26 அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் சொல்லி மூன்றாவது வார்த்தையை குறித்து நம்ம பார்த்தோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தநல்லவர். இந்த உலகத்தில் அம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பெற்ற தாயிடம் வைத்திருந்த அன்பையும் அவரை அதிகமாய் நேசித்த அவருக்கு பிரியமான சீஷனாகிய யோவானிடம் அவர் கொண்டிருக்கிற அன்பையும் நாம் இந்த வார்த்தைகளின் மூலமாய் மூன்றாவது வார்த்தைகளின் மூலமாய் நாம் அறிந்து உணர்ந்து கொண்டோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதன் மூலமாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நம்மிடம் எதிர்பார்ப்பது பெற்றோரிடம் பிள்ளைகள் காட்டுகிற சுத்த அன்பு. கர்த்தநல்லவர். அவர் அதை விரும்புகிறார் என்று அறிந்து உணர்ந்து கொண்டோம். நான்காவதாய் நாம் பார்த்தோம் மத்தேயு 27:46 9 மணி நேரத்தில் இயேசு, ஏலே ஏலே லாமா சமத்தானே என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் சொல்லி நாலு வார்த்தைகளை குறித்து பார்த்தோம். நாலாவது வார்த்தைகளின் மூலமாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு தேவ குமாரனாய் அல்ல, மனித குமாரனாய், ஒரு மனிதனாய், ஒரு சாதாரண மனிதனாய் அத்தனை சிலுவை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார் சொல்லி அவ்வளவு பாடுகளையும் அவ்வளவு வேதனைகளையும் அவருடைய உடலில் சுமந்து தீர்த்தார் சொல்லி நாம் அறிந்து கொண்டோம். என கண்மான தேவ ஜனமே, என்றும் கூட நாம் ஐந்தாவது வார்த்தைகளை குறித்து தியானிக்க இருக்கிறோம் அல்லவா? கர்த்தநல்லவர். அதற்கு முன்னால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தநல்லவர். கேட்கலாம், கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஐந்தாவது வார்த்தையை குறித்து நாம் கேட்பதற்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய பாடுகளை குறித்து சிஸ்டர் சாராள் நவ்ரோஜி அவர்கள் பாடின ஒரு அருமையான பாடல்
கர்த்தருக்கு பிரியமான மகள் பாடின பாடல் உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கர்த்த நல்லவர். சிலுவை சுமந்த ஒருவும் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போல பாய்கின்றதே நம்பி சிலுவை சுமந்த ஒருவம் சிந்திய ரத்தம் புரண்டோடியே நதி போல பாய்கின்றதே நம்பி இயேசு வண்டைவா நம்பி இயேசு வண்டைவா நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ
சிலுவை சுமந்த இயேசு சிந்திய ரத்தம் புரண்டோடியே நதி போல பாய்கின்றதே நம்பி அப்படி கேட்கிற சுவாபம் நமக்கும் கூட உண்டு அல்லவா? கர்த்தர் நல்லவர்,
நம்ம என்ன செய்வோம்? எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்களான்னு சொல்லி நம் யாரிடம் ஒரு வேலையை கொடுத்தோமோ அவர்கள் எல்லா வேலையும் அப்படி பெர்ஃபெக்டாய் கரெக்டாய் செய்து முடித்து விட்டார்களா என்று பார்த்துவிட்டு எல்லாம் முடிந்து விட்டதுன்னு சொல்லி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவோம் இல்லையா? கர்த்தர் நல்லவர். இங்கே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பிதாவாகிய தேவன் அவருக்கு முன் குறித்தபடியே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி வந்த தேவன் அவர் இந்த உலகத்தில் அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தின் கடைசி பகுதியும் ஒரு முடிவுக்கு வந்ததுனால எல்லாம் முடிந்தது என்று அறிந்து கொண்டார். இயேசப்பாவின் எண்ணம் ஏக்கம் எல்லாமே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான். அதனால தான் யோவான் 4:34 நாம் பார்க்கிறோம், இயேசு சொல்வதை குறித்து பார்க்கிறோம், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்றார் சொல்லி. யோவான் 4:34 மறுபடியும் எல்லாருமாய் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்றான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசப்பா அந்த உலகத்தில் எதற்காக மனிதனாய் பிறந்தாரோ, பிதாவாகிய தேவன் எதற்காக தன்னுடைய ஒரே குமாரனை ஒரு மனிதனாய் இந்த உலகத்திலே பிறக்கும்படி செய்தாரோ, அவருடைய சித்தம் என்ன என்று அறிந்து உணர்ந்து பரம தகப்பனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே கர்த்தருடைய வேலையாயிருந்தது. அது மாத்திரமல்ல, அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறதுன்னு சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் எல்லாரும் கூட கர்த்தருடைய கரத்தில் உள்ள கிரியைகள் தானே, அவர் கரத்தால் செய்யப்பட்ட மண்ணான மனிதர்கள் தானே. இங்க நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் பிதாவுடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்றான் சொல்லி. அப்ப அல்லும் பகலும் அவருக்கு உண்ணுகிற ஆகாரமாய், அவர் சாப்பிடுகிற போஜன பதார்த்தங்களாய், பிதாவுடைய கிரியைகளை முடிக்கிற எண்ணம் மாத்திரமே இருந்தது. கர்த்தர் நல்லவர். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதும் அவருடைய வேலைகளை செய்வதுமே அவருடைய போஜனமாயிருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கன்மான தேவ ஜனமே, இப்போ நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம், பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அநேக நியாயாதிபதிகளை, அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை பிதா அனுப்பினார் சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? கர்த்தர் நல்லவர். நம்மாண்டவர் இந்த உலகத்தில் ஆதாமை படைத்த காலத்திலிருந்து மனிதர்கள் பாவத்திலேயே உழன்று கொண்டிருந்ததுனால அந்த பாவங்களிலிருந்து மனிதர்களை மீட்டு எடுப்பதற்காக ஆண்டவர் அநேக நியாயாதிபதிகளை, அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஆனாலும் கூட மனிதர்கள் என்ன செய்தாங்க? அந்த பாவத்திலே உழன்று கொண்டிருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவங்க செவி சாய்க்கல. ஏன்னா தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாய் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அல்லவா? அந்த வார்த்தைகளுக்கு மனிதர்கள், அவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் செவி சாய்க்காததுனால இவ்வளவு தூரம் இவ்வளவு தீர்க்க தரிசிகளை அனுப்பியும் திருந்தாத அந்த உலகத்தாரின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புவதே அவருடைய சித்தம். அமேன் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால்தான் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, யோவான் 1:29 நீங்க பார்த்தீங்கன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்வதை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். யோவான் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தைகள் எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர் அறிந்திருந்தார். இயேசு உலகத்தாரின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி, பிதாவால் அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி. அதனால தான் யோவான் 1:29 யோவான் இயேசு வருவதை பார்க்கிறார். உடனே என்ன சொல்கிறார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி. அத்த நல்லவர். அமேனலேலூயா. அப்ப இந்த தேவ ஆட்டுக்குட்டி யாரு? நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏசாயா 53:10 நாம் பார்க்கிறோம்,
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க தேவ ஆட்டுக்குட்டியின் யோவான் சொல்வதை போல ஏசாயா 53:7 நாம் பார்க்கிறோம். ஏசாயா 53:7 அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தான் சொல்லி. எனக்கன்பான தெய்வ ஜனமே, ஆட்டுக்குட்டி கூட சத்தமிடும், ஆனாலும் கூட இங்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா பாடுகளையும் மௌனமாய் ஒரு எதிர்ப்பும் சொல்லாதபடிக்கு, எதிர்த்து ஒரு வார்த்தையும் சொல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் ஏசாயா 53:10 நாம் பார்க்கிறோம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் ஒரு சித்தத்தோடு இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அதனாலதான் பிதாவுடைய சித்தத்தின்படியே அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்னு சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அதனாலதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையில் சுமந்து வெற்றி சிறந்தார். எதற்காக? தன்னை அவர் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எதற்காக? நமக்காக. நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக தன்னை குற்ற நிவாரண பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல நீங்க பார்க்கலாம், பாவ நிவாரண பலியாக லேவியர் ஆகமம் 14:21 நீங்க பார்க்கலாம், ஆசாரியன் என்ன செய்வான், ஜனங்களுடைய பாவத்தை தீர்ப்பதற்காக பாவ நிவாரண பலியாக குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுவதை பார்க்கிறோம். ஆசாரியர்கள் கத்த நல்லவர். ஆனா 1 யோவான் 4:14 பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று பார்க்கிறோம். கத்த நல்லவர். அதனாலதான் ஒரு பாவம் அறியாத பரிசுத்தராம் இயேசு பாவிகளாகிய நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, இன்னும் இந்த உலகத்துல சத்துரு கொண்டு வருகிற சகலவித உபத்திரவங்களிலிருந்து நம்மை மீட்டு பரலோகம் சேர்ப்பதற்காக பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆசாரியர்கள் ஆட்டுக்குட்டியை பலியிடுவதை விட்டு இங்கே தேவாதி தேவனாகிய கர்த்தர் தன்னையே குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்வது இந்த சிலுவை பாடுகளை இயேசு சகித்து கொண்டு சிலுவை மரணத்தின் மூலமாய் வெற்றி சிறந்ததுனால சத்ருவுடைய போராட்டம் முடிந்தது என்று, சிலுவை பாடுகள் முடிந்தது என்று. தான் என்ன காரணத்திற்காக இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டாரோ அந்த காரியம் முடிந்தது என்று. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, சத்ரு அவர் உடலை நொறுக்க சித்தமான வேளையில அவர் வாய் திறவாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அவை எல்லாவற்றையும் தன்னுடைய சொந்த குமாரர்களுக்காக, தன்னுடைய சொந்த குமாரத்திகளுக்காக, தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்காக அவருடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாய் அந்த காரியம் முடிந்ததுனால எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி ஏசப்பா சொல்வதை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்ம இப்ப முதல்ல எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தையை குறித்து நம்ம பார்த்து விட்டோம் அல்லவா. கர்த்தர் நல்லவர். இது ஒரு கடமையை அவர் செய்து முடித்தார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல ஒரு மகனாய், ஒரு பாசமுள்ள மகனாய், இதோ உன் தாய் என்று தன் தாயை யோவானிடம் ஒப்பு கொடுத்ததின் மூலமாய் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்து முடித்தார். அமேனலே லூயா. அதனாலதான் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி ஏசப்பா சொல்வதை குறித்து பார்க்கிறோம். கர்த்த நல்லவர். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த உலகத்துல அநேகம் பேரை நாம் பார்ப்போம் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டுன்னு சொல்லி பொழுதை போக்குகிற ஜனங்கள் அநேகம் பேர் உண்டு அல்லவா. மற்றவர்களுக்காக ஒரு காரியமும் செய்யாமல் இருந்து கொண்டு தாங்கள் தான் எல்லாவற்றையும் சாதித்தோம் சொல்லி பெருமை பாராட்டுகிற ஜனங்கள் மத்தியில நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஒரு மனிதனாய் அவதரித்ததின் காரணத்தை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ளும்படியாய் எல்லா காரியங்களையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றி முடித்தார் சொல்லி
பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறோம் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக சொல்லி ஆண்டவர் சொல்வதை குறித்து பார்க்கிறோம். கத்தநல்லவர் லூக்கா 21:33 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா 21:33 வசனத்துல, வானமும் பூமியும் ஒழிந்து போ, என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை சொல்லி. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகும், ஆனா கர்த்தருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தநல்லவர், இந்த வேதம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு பெட்டகம் என்று கூட சொல்லலாம். கர்த்தநல்லவர், கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்த ஒரு களஞ்சியம். சங்கீதம் 22 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுல இயேசுவின் பாடுகளை குறித்து தெளிவாய் முன் குறித்திருப்பதை பார்க்கலாம். சங்கீதம் 22 எல்லாரும் வாசிக்கலாமா? முதல் வசனமும் கூட, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நாம் வேகமாக வாசித்து முடித்து விடலாம். கர்த்தநல்லவர், நேரம் அதிகமாகிவிடும் என்பதனால இயேசுவின் பாடுகளை பற்றி இந்த சங்கீதத்துல தெளிவாய் முன் குறித்திருக்கிறது. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காக என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறேன்னு சொல்லி 22:7 என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கத்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே எப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். 22:12 அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீரி கிச்சிக்கிற சிங்கத்தை போல என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். எப்படியெல்லாம் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுகளை சகித்து கொண்டாரோ அதே மாதிரி அந்த பாடுகளை தெள்ளன் தெளிவாய் சங்கீதம் 22 சங்கீதத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, அப்படிப்பட்ட ஒரு மரண பள்ளத்தாக்கை நம் ஆண்டவரும் கடந்து வந்தார். அவரை சுற்றி நின்ற மனிதர்கள் பீரி கிச்சிக்கிற சிங்கம் போல அவருக்கு ரோதமாய் எழும்பி நிற்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய வஸ்திரங்களை கூட சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள் அல்லவா. சங்கீதம் 69 சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 20:21 வசனத்திலும் கூட, சங்கீதம் 69, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் சொல்லி. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, கர்த்தருக்கு கசப்பு கலந்த காடியை கடைசியாக குடிக்க கொடுத்தார்கள் அல்லவா. அதுபோல இங்கேயும் கூட தாவீது ராஜா புலம்புவதை குறித்து பார்க்கிறோம். சங்கீதம் 69:20-21 ஒருவரும் தேற்றுவாரில்லைன்னு சொல்லி, கர்த்தரை கூட ஒருவரும் தேற்ற வரவில்லை, அவருக்காக பரிதவிக்கிற ஜீவன்கள் ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை, அவரை சுற்றி நின்று எல்லாரும் எள்ளி நகையாடினார்கள், ஏளனப்படுத்தினார்கள். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அதனால நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் சொல்லி. அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன வேளையிலும் கூட இங்க தாவீது ராஜா சொல்வதை போல, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் சொல்லி. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நம் ஆண்டவருக்கும் கூட தாகமாயிருக்கிறேன் சொன்ன வேளையில ஒருவன் ஓடி என்ன செய்தான், கடற்காளானை காடியிலே தோய்த்து அவருக்கு கொடுத்தான், ஒரு கோலில் மாட்டி. எவ்வளவு கசப்பாயிருக்கும் அல்லவா. அப்ப இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட எல்லா சிலுவை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். இவையெல்லாம் வேதத்திலே கர்த்தருடைய பாடுகளை குறித்து முன் குறித்திருந்தது.
வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லிதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை சகித்து கொண்டார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அநேக சகோதர சகோதரிகள் இயேசப்பாவை ஒரு தேவ குமாரனாய் பார்க்கிறதுனால இந்த பாடுகளை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கலாம். ஆனால் அவர் ஒரு மனித குமாரனாய், ஒரு சாதாரண மனிதன் எப்படி எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொள்வானோ அதுபோல அவர் அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அந்த வேதனைகளை எல்லாம் சகித்து கொண்டார். வேதத்தின்படி இயேசு தான் சிலுவையில் படப்போகிற பாடுகளை முன்னறிந்திருந்தார். இப்படி இப்படி சிலுவை மரணத்தை சிலுவை பாடுகளை அவர் சந்திக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். சகலமும் அவருக்கு தெரியும். அப்படி அறிந்திருந்ததுனால தான் மத்தேயு 20:18-19 மத்தேயு 20:18-19 எனக்கன்பான தேவ ஜனமே, இங்கே நாம் பார்க்கிறோம், இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். அமேதலே லூயா. இந்த வேத வாக்கியம் அப்படியே நிறைவேறிற்று அல்லவா? எனக்கன்பான தேவ ஜனமே, இதில் நம்ம பார்க்குறோம், அப்படி தெள்ளந்தெளிவாய் மனுஷகுமாரன் ஏசு மகாராஜா பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார்னு சொல்லி அப்படித்தானே ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர்கள் என்ன செய்தாங்க? அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாங்க. சிலுவையில் அறையும் அறையும் சொல்லி சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே முன்குறித்தபடிதான் அவரை பரியாசம் பண்ணினார்கள், வாரினால் அடித்தார்கள், சிலுவையில் அறைய அவர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள். ஆனாலும் கூட மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். அமேனலை லூயாம். எனக்கன்பான தேவ ஜனமே, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து அவர் அறிந்திருந்ததுனால இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக அந்த பாடுகளை குறித்து மிகவும் வியாகுலப்பட்டு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார் சொல்லி நாம் பார்க்கிறோம் அல்லவா? லூக்கா 22:42 அந்த பாடுகளை குறித்து அவர் தியானித்த வேளையில அவர் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். பிதாவை உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணுகிறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, லூக்கா 22:44 நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையில் விழுந்ததுன்னு சொல்லி, ஆனாலும் அவர் தன்னை தாழ்த்தினார், பெருமையாக்கினார், சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். லூக்கா 22:37 கூட அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியது என்று உங்களுக்கு சொல்கிறேன், என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றாராம். வேத வாக்கியம் நிறைவேறும்படியாய் எல்லாம் முடிந்தது என்றார். 22:37 மறுபடியும் ஆசிக்கலாமா? அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியது என்று உங்களுக்கு சொல்கிறேன், என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த பாடுகளை படுவதற்கு முன்னாலேயே இயேசுவை குற்றவாளியாய் யூதாஸ் காட்டி கொடுப்பதற்கு முன்னாலேயே அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியம் கர்த்தரிடத்தில் நிறைவேறும்படியாய் அதை குறித்து தன்னுடைய சீடர்களிடம் அவர் சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறதுன்னு சொல்லி இதுவரைக்கும் நான் இந்த உலகத்தில் ஜீவித்த ஜீவியத்திற்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதுன்னு சொல்லி சிலுவை மரணத்தை சந்திக்க போவதை குறித்து நான் இந்த உலகத்தில் பட்ட பாடுகள் இன்னும் கொஞ்ச நாளில் சிலுவை மரணத்தை சந்திப்பதின் மூலமாய் அந்த சிலுவை பாடுகளை சந்திப்பதன் மூலமாய் ஒரு முடிவுக்கு வரப்போகிறதுன்னு சொல்லி அவர் முன்னறிந்திருந்தார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அப்ப இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாய் மாத்திரமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். இன்னும் நாம் வேதத்தில் கர்த்தருடைய பாடுகளை குறித்த அந்த வேத வாக்கியங்களை நாம் பார்க்கலாம். யோவான் 3:14-15 மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இந்த வேதனையை அவர் ஏற்றுக்கொண்டார். யோவான் 3:14-15 கூட மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் சொல்லி. இதில் மோசி அந்த வெண்கல சர்ப்பத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு நேரம் அதிகமாகுங்கிறதுனால இங்கே நாம் பார்க்கிறோம் ஜீவனுள்ள தேவன் இயேசு ஒருவரையும் சொல்லி ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கெட்ட போகாமல் பரலோக ராஜ்யத்தின் பாதையில் நடத்தப்படும் படியாய் ஜீவ தண்ணீர் உள்ள அந்த நீரூற்றண்டைக்கு நடத்தப்படுவதற்காக நித்திய ஜீவனை அடைவதற்காக உயர்த்தப்பட வேண்டும் சொல்லி. இங்கே உயர்த்தப்படுவது என்பது சிலுவை மரத்தில் அவர் உயர்த்தப்பட வேண்டும் சொல்லி. எனக்கன்மான தேவ ஜனமே, மனுஷகுமாரனுங்கிறது இங்கே கர்த்தரை குறிக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவன் யாராயிருந்தாலும் கூட கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற யாரும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லோரும் கெட்டு போகாமல் பாவத்திலே மூழ்கி நித்திய நரகத்திற்குள் தள்ளப்படாத படிக்கு அந்த பாவத்திலிருந்து மறுபடியுமாய் அவனை மீட்டெடுப்பதற்காக அப்படி மீட்டெடுப்பதோடு மாத்திரமல்ல அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அந்த நித்தியத்துக்கு நித்தியமான பரலோக இன்பத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்காக இந்த பாதையை இந்த கடினமான பாதையை இயேசு கடந்து வர வேண்டும் சொல்லி வேதத்திலே முன்குறித்திருந்ததின் சொல்லி. எனக்கு அன்பான தேவச்சனமே, அதற்காக என்ன செய்ய வேண்டுமா? உயர்த்தப்பட வேண்டும் சொல்லி. கர்த்தர் உயர்த்தப்பட வேண்டும்னா சிலுவையில் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டு அந்த சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட வேண்டும் சொல்லி. எதற்காக? பாவிகளாகிய நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக. எவ்வளவு பரிதாபமான காரியம் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னும் கூட நீங்க பாவங்களையே செய்து பாவத்திலே உழன்று அந்த பாவ வாழ்க்கையே போதும் சொல்லி அதிலேயே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களையும் கூட ஒரு பாசத்தோடு கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து, ஐயோ என் மகன், நான் படைத்த என்னுடைய பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாதேன்னு சொல்லி அதற்காக சிலுவை மரணத்தை நான் சந்தித்தேனே, சிலுவை மரத்தில் நான் உயர்த்தப்பட்டதேன்னு சொல்லி ஏக்கத்தோடு பார்க்கிற அந்த கண்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்தால் போதும். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, உங்கள் பாவ வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவீர்கள். பாவமே போதும் என்று ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, மரணம் எப்பொழுது வரும் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். அதனால தான் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இந்த வேதனை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மை மீட்பதற்காக, அந்த உளையான பாவ சேற்றிலிருந்து மீட்பதற்காக இந்த பாவம் முதல்ல சாத்தானின் மூலமாய் ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவுக்குள்ளும் புகுந்ததுன்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அப்ப இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டான் சொல்லி நம்ம அறிந்து கொண்டோம் அல்லவா? இப்ப நம்ம கடைசியாக என்ன பார்க்க போகிறோம்? தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தையை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். வறண்ட பாலைவனத்திலே தண்ணீருக்காக தவிக்கிற ஒரு மனிதனுக்குத்தான் தெரியும் தாகம் என்றால் என்ன என்று. நான் தண்ணீர் குடிக்காம எத்தனை நாட்களும் இருக்க முடியும் சொல்லி சவால் விடுகிறவனும் கூட வனாந்தரத்திலே தண்ணீருக்காக அலைந்து திரிகிற வேளையில் அந்த ஆகாரை போன்ற நிலை வரும் பொழுதுதான் அவனுக்கு தெரியும் ஜீவனா மரணமாங்கிற போராட்டம் என்று. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, சூர் வனாந்தரத்தில் 3 இஸ்ரவேல் ஜனங்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் வாடுகிற வேளையில் அவனுடைய தாகத்தை தீர்த்த கர்த்தர் ஓரவிலே மறுபடியுமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீருக்காக ஏங்கி நின்ற வேளையிலே
கலந்து தண்ணீரை கொடுத்தவர்கள் தாகத்தை தீர்த்த தேவன். பேர் சபாவின் வனாந்தரத்திலே ஆகார் தான் கையில் கொண்டு வந்த துருத்தியில் உள்ள தண்ணீர் செலவழித்த ஒரு நேரத்திலே தன் மகன் தண்ணீர் இல்லாமல் மறித்து போவானோ என்று அவனை ஒரு சூறை செடியின் கீழ் விட்டுவிட்டு கத்தரை நோக்கி அபயமிட்டு குக்குரலிட்ட வேளையில் அந்த வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை சுரக்க செய்து ஆகாரின் இஸ்மவேலின் தாகத்தை தீர்த்த தேவாதி தேவனாகிய கத்தர் என்று பரிதாபமாய் சிலுவையில் தொங்கிய நிலையில் தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆனாலும் கூட அவர் தாகத்தை தீர்க்க யாருமில்லை. நியாயாதிபதிகள் 15:18 நாம் பார்க்கிறோம். சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 15:18-19 அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியின் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே சிம்சோன் அவனுடைய எதிரிகளை கொன்று குவித்த வேளையிலே தாகத்தினால் நான் வறண்டு அந்த தாகத்தின் நிமித்தமாய் தண்ணீர் இல்லாமல் அவன் மடிந்து போய் பெலிஸ்தரின் கையில் விழுந்து விடுவானோன் சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்த நல்லவர், தன் தாகத்தை தீர்க்கும்படியாய் தாகமாயிருக்கிறேன் என்று அவன் கூப்பிட்ட வேளையிலே கர்த்தர் என்ன செய்தார்? லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். ஒரு பள்ளத்தை பிளக்க செய்து அதிலிருந்து தண்ணீர் ஓடிவர செய்தார். அவ்வளவு வல்லமையுள்ள தேவன்தான். இன்று தாகமாயிருக்கிறேன் என்று கூப்பிடுகிறார். அப்படி அந்த தண்ணீரை கொடுத்த வேளையில சிம்சோனின் உயிர் திரும்ப வந்ததுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்படி கர்த்தரை நோக்கி ஜனங்கள் தாகமாயிருக்கிறது என்று குடிக்க தண்ணீருக்காக கதறுகிற நேரங்களில் எல்லாம் கண்மலையை பிளந்து பள்ளத்தாக்குகளை பிளந்து வனாந்தரத்திலே நீரூற்றுகளை சுரக்க செய்து தன்னுடைய பிள்ளைகளின் தாகத்தை தீர்த்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் இன்று அந்தோ பரிதாபமாய் சிலுவையில் தாகமாயிருக்கிறேன் என்றார். அவர் நினைத்தால் 1000 தூதர்கள் அவருடைய தாகத்தை தீர்க்க அவருக்கு பணிவிடை செய்ய வந்திருப்பார்கள். ஆனால் வேத வாக்கியம் நிறைவேறணுமே. 15:36 நாம் பார்க்கிறோம். 15:36 ஒருவன் ஓடி கடற்காளானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து பொருங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான் சொல்லி நாம் பார்க்கிறோம். எவ்வளவு முரட்டாட்ட குணம் அல்லவா! இதுதான் இயேசு சிலுவையில் பட்ட பாடுகளின் கடைசி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசுப்பா இங்கே தாகமாயிருக்கிறேன் என்று சொல்வது ஆத்தும தாகம். அவருடைய ஆத்தும தாகத்தை இது குறிக்கிறது. எல்லாம் முடிந்தது என்று இயேசுவுக்கு தெரியும். தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நமக்காக தன்னுடைய அன்பு பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுத்த தேவன் குற்றுயிராய் இருக்கிற நிலைமையிலும் கூட இனிமேல் அவரிடம் கொடுக்க ஒன்றுமில்லை, எல்லாம் முடிந்தது என்று அறிந்த பிறகும் தன்னுடைய பிள்ளைகள் தன்னால் உருவாக்கப்பட்ட தன்னால் ஜீவனை பெற்ற இந்த ஜனக்கூட்டம் இனிமேலாவது அவர் பட்ட பாடுகளை பார்த்தாவது திருந்த மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு பார்க்கிறார். கர்த்தர் தாகமாயிருக்கிறேன் என்றார். அவருடைய இந்த தாகம் அவருடைய உள்ளத்திலிருந்து பொங்கி பிரவாகிக்கிற ஆத்ம தாகம். இந்த ஆத்ம தாகம்தான் அவர் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள வைத்தது. ஏ மகா நரகத்திற்கு அந்த எரிகிற அக்னி கடலிலே தள்ளப்படக்கூடாது என்ற ஆத்ம தாகம். இதை அறியாத பொல்லாத மனிதன் அவருடைய தாகத்திற்கு கடற்காளானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுக்கிறான். இதை குறித்து தான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள் என்று சொல்லி யோவான் 4:16 இயேசு யாக்கோபுடைய கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது அங்கு தண்ணீர் எடுக்க வந்த ஒரு சமாரிய ஸ்திரீ
ராஜாவா 4வது அதிகாரம் 8வது வசனத்துல அந்த ஸ்திரீயை பார்த்து தாகத்துக்கு தா என்றார். எதற்காக? அந்த பாவியான ஸ்திரீ தான் செய்த பாவத்தை உணர்ந்து ஜீவ தண்ணீர் அண்டைக்கு பரலோக ராஜ்யத்தின் பாதையில நடத்தப்பட மாட்டாளா என்று. ஏன்னா லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லி லூக்கா 15:10 நாம் பார்க்கிறோம். அதே போல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட ஒருவேளை சத்ரு விரிக்கிற வலையில் அந்த பாவ வலையில நீங்க விழுந்திருக்கலாம். எப்படி அந்த பாவத்திலிருந்து மீள்வது என்று அறியாமல் இருக்கலாம். இந்த உலகம் முழுவதும் பாவத்தினால அசுத்தத்தினால அக்கிரமத்தினால நிறைந்திருக்கிறது அல்லவா? கர்த்தருக்கு நடுகிற பயம் இல்லாம ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ளுகிறபடியாய் அநேக ஜனங்கள் எழும்பி இருக்கிறார்கள் அல்லவா? இந்த பாவிகள் மனம் திரும்பினா கர்த்தருடைய சமூகத்துல ஒருவேளை ஏதாவது ஒரு ஊழியக்கார் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் அல்லது வேதத்தை வாசித்து கர்த்தர் அண்டை திரும்பும் பொழுது கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு தாங்கள் செய்த பாவத்திற்காக மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் பொழுது என்னாகும்? அந்த மனம் திரும்புகிற பாவிகளின் நிமித்தமாய் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். தெய்வ தூதர்கள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். ஏன்னா அவை நரகத்தில் விழாதபடிக்கு அந்த பாவி அந்த ஆத்துமா நரகத்தில் விழாதபடிக்கு கர்த்தருடைய விலையிற பெற்ற திரு இரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டானேன்னு சொல்லி அதற்காகத்தானே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய திரு இரத்தம் முழுவதுமாய் சிந்தி மறித்தார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த சமாரிய ஸ்திரீயும் கூட தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆனா இங்கே ஒரே சமாரிய ஸ்திரீ மாத்திரமல்ல, அநேக சமாரியர் மனம் திரும்புவதை பார்க்கிறோம். என்னே ஆண்டவருடைய பேரன்பு இல்லையா? இலக்கன்மான தேவ ஜனமே, அதனாலதான் என்னிடத்தில் தாக்கத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்று அந்த சமாரிய பெண்ணிடம் இயேசு சொல்கிறார். யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்றும் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் அவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, மறுபடியுமா யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாமா? நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார்னு சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சமாரிய ஸ்திரீயை பார்த்து இயேசு சொல்கிறார், உனக்கு தெரியல நீ பாவியாயிருந்தாலும் உன்னை அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார்ங்கிறதை நீ அறிந்து உணர்ந்து கொள்ளவில்லை. அதனால உன்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இயேசு என்று நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டு உன் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு அந்த ஜீவ தண்ணீரை பெற்றிருப்பாயின் சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, யார் என்ன பாவம் செய்திருந்தாலும் கூட கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து அந்த பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிற வெளியில அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க நம் தேவன் தயைப்பெருத்திருக்கிறார். அதனால தான் அந்த சமாரிய பெண்ணை பார்த்து அவ கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதையில் நடந்ததுனால அவள் மூலமாய் அநேக சமாரியர் அவள் மனம் திரும்புவதை பார்த்து சமாரியர்கள் ரட்சிக்கப்படும் படியாய் கர்த்தர் அவளண்டை வந்து நிற்கிறார். ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படியாய் யோவான் 4:14 நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய கிணற்றிலிருந்து கிடைக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இப்ப நம் வாழ்க்கையிலும் கூட நம் தாகமாய் இருக்கிற வேளையில தண்ணீர் குடிப்போம் அதிகமாய். சில நேரங்கள்ல ஓட்டப்பந்தயத்துல ஓடுகிற நபர் வேகமாய் ரொம்ப தூரம் ஓடி பிராக்டிஸ் செய்யற வேளையில அவனுக்கு தாகம் அதிகமாயிருக்கும். அப்படி தண்ணீரை குடிக்கிற வேளையில
நான் வறண்ட அவனுடைய தாகம் தீர்ந்து போகும். கொஞ்ச நேரம்தான் மிஞ்சி போனால் ஒரு கொஞ்ச மணி நேரம்தான் மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், யோவான் 4:14 வசனத்துல இயேசு சொல்கிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றான் சொல்லி. எனக்கு அன்போன தேவ ஜனமே, மறுபடியுமா இந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றுன்னு சொல்லி ஒரு அருமையான பாடல், ஃபாதர் பெர்பான்ஸ் அவர்கள் பாடின பாடல், அத்த நல்லவர், ஞாபகத்திற்கு வருகிறது. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பிரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மாணவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்டப்பந்தையும் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. மனிதராய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய ஆத்மா தான். ஆத்மா பாவ வழியில போனா கொஞ்ச காலம்தான் சந்தோஷம். ஆனா அந்த ஆத்மா பாவ படுகொலையில் விழாம இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை சுந்தரித்துக் கொள்ளணும்னா அந்த ஆத்மா கர்த்தர் காட்டுகிற பாதையில் நடக்கணும். இங்க நம்ம பார்க்கிறோம், நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் சொல்லி. ஜீவ தண்ணீர், நித்திய ஜீவனை கொடுக்கும் நீரூற்று, பரலோக ராஜ்யத்தில் உள்ள அந்த நீரூற்று அண்டைக்கு ஆட்டுக்குட்டியானவரே நடத்துவார். அமேனலே லூயா. பற்றாத நீரூற்று அது. பரலோக ராஜ்யத்திலே இந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படியாய் ஆட்டுக்குட்டியானவரே நடத்துவார். ஜீவ தண்ணீர், ஒரு நாளும் வற்றாத ஜீவ தண்ணீர், ஜீவனை கொடுக்கும் தண்ணீர். இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அதனால் தான் யோவான் 6:35 வசனத்துல நாம் பார்க்கிறோம், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான்னு சொல்லி. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ஜீவனுள்ள தேவன் இயேசு ஒருவரே என்று விசுவாசிக்கும் பொழுது ஒரு காலம் அவன் தாகம் அடைய மாட்டான். இயேசுப்பாவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறவர்கள் எல்லாரும் ஒரு காலம் தாகம் அடைய மாட்டார்கள். ஏன்னா அவங்க ஜீவ தண்ணீர் ரெண்டைக்கு நடத்தப்படுவார்கள். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இப்ப நீங்க நினைக்கலாம், கர்த்தர் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொல்கிறீர்களே, அது என்ன தண்ணீர் என்று? அதுதான் ஜீவ தண்ணீர். அப்பத ஜீவ தண்ணீர்னா என்ன? நாம் சொல்வது போல நல்ல தண்ணின்னு சொல்வோம், உப்பு தண்ணின்னு சொல்வோம் இல்லையா? அதே போல அல்ல, நமக்கு ஜீவனை கொடுக்கும் தண்ணீர், அதாவது நித்திய ஜீவனை கொடுக்கும் தண்ணீர். நித்திய ஜீவனை, அந்த மரணம் இல்லாத, துக்கம் இல்லாத, வருத்தம் இல்லாத, அலறுதல் இல்லாத, ஆண்டாண்டு காலம் யுகமாய் ஜீவிக்கிற நித்திய ஜீவன். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த நித்திய ஜீவனை குறித்து ஏசப்பா ஏற்கனவே கொடுத்த வார்த்தைகள் செய்தி மூலமாய், வாட்ஸ்அப் மூலமாய், யூடியூப் மூலமாய் ஏற்கனவே கர்த்தர் வெளியாக்கின தயவிற்காக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நித்திய ஜீவனை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா அதை குறித்து நீங்கள் யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்தியில் அதை குறித்து அதிகமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் ஆயுச நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால்
இஸ்ரவேலின் பெரும் மந்தையான உங்களுக்கு 100 வருஷத்துக்கு மேல் கர்த்தர் நல்லவர். ஆனால் ஆண்டாண்ட காலமாய் யுக யுகமாய் நாம் கர்த்தருடைய மகிழ்ந்து களி கூர்ந்து ஜீவிக்கணும்னா ஒரு கவலை இல்லாம, துக்கம் இல்லாம, பாடுகள் இல்லாம, இந்த உலகத்து உபத்திரவங்கள் இல்லாம சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆடி பாடி மகிழ்ந்து களி கூறணும்னா நம்மளுக்கு வேண்டியது நித்திய ஜீவன். அப்ப நம்ம இந்த ஜீவ தண்ணீர் எங்க பெற்றுக்கொள்ளலாம்? கர்த்தர் நல்லவர். இதை குறித்து வெளிப்படுத்துதல் 7:16-17 நீங்க பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்துதல் சுவிசேஷம் 7:16-17 நீங்க பார்த்தீங்கன்னா, இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார், தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். இதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறேன் என்று சொல்வதின் அர்த்தம். கர்த்தர் நல்லவர். ஆத்தும தாகம், இந்த உலகத்துல பாடுகள் அனுபவிக்கிற ஜனங்களை பார்த்து, பாவிகளான ஜனங்களை பார்த்து, பசி இல்லாத, தாகம் இல்லாத, வெயிலாது உஷ்ணமா படாத ஒரு தண்ணீர் ஊற்றண்டைக்கு நடத்துகிற தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய ஆத்ம தாகம். கர்த்தர் நல்லவர். பரலோக ராஜ்யத்திலே தேவனே இந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். அங்கே மரணமில்லாத நித்திய ஜீவன் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிற வேளையில் கர்த்தர் நல்லவர். இதை குறித்து இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் 22:17 நாம் இன்னும் அதிகமாய் பார்க்கிறோம். ஆவியும் மனவாட்டையும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் என்று. அமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதை அறிந்து உணர்ந்த தாவீது ராஜா சங்கீதம் 42:2 என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது என்று சொல்கிறான். அதுபோல சங்கீதம் 143:6 கூட, வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது என்று சொல்கிறான். கர்த்தர் நல்லவர். என் அவனுக்கு தெரியும் ஜீவனுள்ள தேவன் இயேசு மகாராஜா என்று. அதனாலதான் இங்கே தாவீது ராஜா அவன் தேவன் மேல் கொண்ட பக்தி வைராக்கியத்தினால, தேவன் மேல் கொண்ட விசுவாசத்தினால அவன் ஆத்துமா தேவன் மேல் தாகமாயிருக்கிறதுன்னு சொல்லி, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அவனை நடத்தினார். நம்மை குறித்த ஆத்தும பாரத்தோடு தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசப்பா நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றை கொடுக்கணும்னா அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது பரிசுத்தம். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. எனக்கன்பான தேவ ஜனமே, எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏசப்பா கல்வாய் சிலுவையில தொங்குகிற வேளையில அவர் பேசின 5வது வார்த்தையின் மூலமாய் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றான் சொன்ன அந்த வார்த்தைகளின் மூலமாய் நாம் அறிந்து கொள்வது நாம் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கணுங்கிறது. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆத்துமா இனிமேல் இந்த தபசு நாட்களிலிருந்து 40 நாட்கள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகையின் நாள் மட்டும் பரிசுத்தமாய், பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்ன தேவாய் தேவனாய் கர்த்தர் அவருடைய தாகத்தை தீர்க்கும்படியாய் நாம் பரிசுத்த பாதையில் நடப்போம் சொல்லி, நாமும் நம்மை சார்ந்தவர்களும் கர்த்தருக்கு பிரியமான பாதையில அந்த பரிசுத்த பாதையில நடப்போம் சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தர் நல்லவர். அப்படி நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது என்றென்றைக்கும் நீங்க மறிக்காமல் பிழைத்திருக்கும்படிக்கு, உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை ஜீவ தண்ணீருட்டன்றைக்கு நடத்துவார். அமேனலே லூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடு.
வேலையை முடிக்கலாம். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி எல்லாரும் ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னே சகத்தரே, ஆசீர்வதியும் என்னே சகத்தரே, ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலை பிளந்து வனாந்தரத்திலே, கத்தாவையும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கத்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தூங்கிட, கனி தந்திட நான் செழித்தூங்கிட, கத்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கத்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே இந்த தேவாவே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. வெற்றி பின்னூற்றுக்கள் இந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபலமும் பரிசுத்தமும், ஆத்மபலமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருவே, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருவே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் உற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் உற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன் அப்பா, உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜா, எப்பொழுதும் கூட உடைய வருகை சமயமாய் இருக்கிறதுனால் அப்பா உமக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொல்லும்படியால் பெற்றோரை வெட்டி கொள்கிற பிள்ளைகள் எழும்பி இருக்கிறார்களே தகப்பன். கணவனை வெட்டி கொள்கிற மனைவிமார்கள், மனைவி பிள்ளைகளை வெட்டி கொள்கிற கணவன்மார்கள், இப்படி பொல்லாதவர்கள் அதிகமாக எழும்பி இருக்கிறார்களே தகப்பன். ராஜாதி ராஜா, நல்ல மனிதர்களே, இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பணத்திற்காக பதவிகளுக்காக கொலை செய்கிற சோகமுடைய மனிதர்கள் எழும்பி இருக்கிறார்களே ராஜா. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இவர்களை குறித்த ஆத்தும பாரத்தோடு வாலிப பிள்ளைகள், சிறுவர்கள், சிறுமிகள் அப்பா, டிவி, செல்போன், கம்ப்யூட்டர், ஃபேஸ்புக்குன்னு சொல்லி பலவித பாவ உபகரணங்களுக்கு அடிமையாகி தங்கள் ஆத்மாவை இழந்து கொண்டிருக்கிறார்களே தகப்பன். நரகத்தின் பாதையில சென்று கொண்டிருக்கிறார்களே ராஜா. எங்கள் அன்பு நல்ல தகப்பன் அப்பா, இவர்களை குறித்து ஆத்தம பாரத்தோடு தாகமாயிருக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கத்தாவே, இப்ப இந்த நிமிஷம் சத்துரு விரித்த வலையிலிருந்து இப்படிப்பட்ட மனிதர்கள் மீளும் படையாய் கத்தர் ஒரு அற்புதத்தை இவக்கு சித்தமானால் செய்ய தகப்பனே, அல்லது அவர்களை சிக்ஷித்து ரட்சிப்பின் பாதையில நீங்க நடத்துங்கப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே அப்பா, மக்கள் கொடானுடைய சோத்திரம் அப்பா. அம்மால் படைக்கப்பட்ட உடைய அன்பு பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தின் பாதையில நடக்கட்டும் தகப்பனே. அப்படியே நீங்க நடத்த போறோம். தயவிற்காக நன்றி இயேசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நீங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவே, 5 மாநிலங்கள்ல நடக்கிற எலெக்ஷன்ல போட்டியிடுகிற அத்தனை வேட்பாளர்களையும், முதல்வர் வேட்பாளர்களையும்,
கொடுக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு உடைய பாதுகாப்பை கொடுங்க தகப்பனே. அவர்கள் மகிழ்ந்து களி கூறும் வழியான காரியங்கள் வாய்க்க செய்யுங்க தகப்பனே. கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஆளுகை செய்ய நீங்க கிருபை அளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. எலெக்ஷன் நேரங்களில் சண்டை சச்சரவுகள் வராதபடிக்கு, ஓட்டு இயந்திரங்களில் ஒரு கோளாறும் வராதபடிக்கு கர்த்தர் நீர் தூதர்களை அனுப்பி பாதுகாத்து வழிநடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதே ராஜா, யூடியூப் மூலமாய் வாட்ஸ்அப் மூலமாய் உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மிக பிரியமான பிள்ளைகள், அத்தனை பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களினால் அவருடைய கரங்களை பிடித்து பரலோக ராஜ்யத்தின் பாதையில நடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். உடைய நாம மாத்திர மகிமைப்படட்டும் தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சலவிதமான துதி கனம் மகிமை அனைத்து உமக்கே உண்டாவதா. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அமேனலே லூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அமேன். அல்லேலூயா.